குன்னூர் அருகே விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பு பெட்டி டெல்லி அல்லது பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் மூலமே ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பதற்கான காரணங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உண்மையில் கருப்பு பெட்டி என்பது என்ன? கருப்பு பெட்டி என்பது கருப்பு நிறத்தில் இருக்காது. சர்வதேச அளவில் விமான விபத்துகளின் போது அதன் உண்மை தன்மையை கண்டறிய விமானங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் உபகரணம்தான் இந்த கருப்பு பெட்டி. இது உண்மையில் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். விபத்தின் போது எளிதில் கண்டுபிடிப்பதற்காகவே இந்த நிறத்தில் கருப்பு பெட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாம் இதை பெட்டி என சொன்னாலும் அதிக காற்று, கடலளவு நீர், பெரும் நெருப்பு என எதையும் தாங்கும் அளவுக்கு டைட்டானியம் மற்றும் இரும்பால் செய்யப்பட்ட உருளை வடிவ பொருள்தான் இது. கடலுக்கு அடியில் சுமார் 30 ஆண்டுகள் வரை எந்தவித சேதமும் இல்லாமல் இதனால் இருக்க முடியும். கருப்பு என்பது இறப்பு மற்றும் துக்கத்தின் நிறம் என்பதால் மேற்கத்திய ஊடகங்களே இதற்கு கருப்பு பெட்டி என்று பெயர் வழங்கின. ஒரு விமான விபத்து எப்படி நடந்தது என்பதை இந்த கருப்பு பெட்டி துல்லியமாக கூறிவிடும். கருப்பு பெட்டி என்பது மின்னணு சாதனங்களின் தொகுப்பு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேவிட் வான் இதனை கண்டுபிடித்தார். தன் அப்பா விமான விபத்தில் எப்படி இறந்தார் என்ற காரணம் தெரியாமல் போகவே தன் தந்தையை போன்ற நிலை யாருக்கும் இனி ஏற்படக்கூடாது என்பதற்காக வான் இந்த பெட்டியை கண்டுபிடித்தார். இதில் இரண்டு வகை கருவிகள் இருக்கும். ஒன்று டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் எனப்படும் விமான தரவுகளை பதிவு செய்யும் கருவி, மற்றும் ஒன்று காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எனப்படும் விமான ஓட்டிகளின் குரலை பதிவு செய்யும் கருவி. ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் விமான விபத்தின் போது பறந்த உயரம், அதன் எரிபொருள் மற்றும் வானிலை சூழல் உள்ளிட்ட பல தரவுகளை பதிவு செய்திருக்கும். விமானிகளின் உரையாடலை 20-30 நிமிடங்கள் வரை பதிவு செய்யும். பெரும்பாலும் விபத்துகளின் போது விமான வால்பகுதிக்கு எந்தவித சேதமும் ஏற்படாது என்பதால் கருப்பு பெட்டி விமானத்தின் வால்பகுதியிலேயே வைக்கப்பட்டிருக்கும். தொடக்கத்தில் ஒளிநாடாக்கள் போன்ற வடிவமைப்புகளே இந்த உருளையில் வைக்கப்பட்டிருந்தாலும் பிற்காலத்தில் சிப்கள் கொண்டு இதன் உள் வடிவம் மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன. உலகின் மிக பயங்கர விபத்துகளின் உண்மையை கண்டறிய டேவிட் வான் எனும் தனிநபரின் இந்த கண்டுபிடிப்பு இன்றியமையாததாக இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். தற்போது உலக நாடுகளே உற்று நோக்கும் ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தின் காரணம் என்ன என்பதையும் ஓரளவுக்கு இந்த கருப்பு பெட்டியின் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கருப்பு பெட்டியின் மூலம் என்னென்ன உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர இருக்கின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.